மத்திய பிரதேசத்தில் விதவை என்பதற்காக கோயில் கருவறைக்குள் நுழைய முயன்ற பெண்ணை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தின் பழமையான பண்டா அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஜிதேஸ்வரி தேவி. விதவையான இவர் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு கடந்த வியாழக்கிழமை அங்குள்ள கோயிலில் பூஜை செய்ய சென்றிருக்கிறார். இதற்காக அவர் கோயில் கருவறைக்குள் நுழைய முயன்ற போது அங்கிருந்தவர்கள் தடுத்து நிறுத்தியதுடன் வெளியேறும்படியும் கூச்சலிட்டுள்ளனர். இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. அதற்குள் அங்கு சென்ற பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் ஜிதேஸ்வரி தேவியை பிடித்து இழுத்து வெளியே அழைத்துச் சென்றனர். குறிப்பிட்ட அந்த கிருஷ்ணர் கோயிலில் அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஆண்கள் மட்டுமே சடங்குகளை செய்வது கடந்த 300 ஆண்டுகள் வழக்கமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. கோயிலில் பூஜைகளை செய்ய ஜிதேஸ்வரியின் மகனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் ஜிதேஸ்வரி குடிபோதையில் கருவறைக்குள் நுழைய முயன்று ரகளையில் ஈடுபட முயன்றதாகவும் கோயில் நிர்வாகத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் மத உணர்வுகளை புண்படுத்தி போலீசார் பணி செய்ய விடாமல் தடுத்ததாக ஜிதேஸ்வரி மீது போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.